டெய்லி அந்த ஜெய்பீம்ன்ற வார்த்தை சொல்லாமல் அவர் இருக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஜெய்பீம் நோட சரி நம்ம பசங்க யாரோ கூப்பிட்றானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி திரும்புறாரு ஒரே நேரத்தில் இப்படி நடக்குது ஒருத்தன் ஜெய்பீம் பண்ணான்றா ஒருத்தர் சுக்கியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலான்றா டைவெர்ட் பண்ணுறான் இங்க ஒரு மூணு பேர் வந்துட்டா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மூணு பேர் நிக்கிறாங்க இங்க மிஸ் ஆனா அங்க அப்படின்ற அளவுக்கு ஏன்னா அப்படி ஒரு ஸ்கெட்சு பிரிப்பேர் பண்ணிருக்காங்க அது இல்லாம அந்த பகுதியை சுத்தியோ பத்து பதினைந்து பேருக்கு மேல ஆட்கள் நின்று கொண்டிருந்ததாகவும் ஒரு தகவல் ஐந்தாம் தேதி அவர் மாலை கரெக்டாக ஒரு ஐந்து ஐம்பத்தைந்து மணி வாக்கில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வீடு பழைய வீடு அதை அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டுருக்கு தொடர்ச்சியாக ஐந்து முறைக்கு மேலே அவரை ஃபாலோ பண்ணி இது வந்து ஒரு வருஷமாக இதை ஒரு டார்கெட்டாகவே வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் இவரை படுகொலை செய்யணுன்றாங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க அதே போல் பூந்தமல்லியிலேருந்து ஒரு மூணு பசங்களை கூப்பிட்டு வராங்க அந்த பசங்ககிட்ட சப்ஜெக்ட் என்னன்னே சொல்லலாம் யாரை போய் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வாங்கன்னு தான் கூப்பிட்டு போகிறாங்க அப்போ சப்ஜெக்ட்டை சொல்லிட்டோம் அப்படின்னா அவனுக்கு எல்லாருக்குமே தெரியல அதாவது பூந்தமல்லியாக இருக்கட்டும் சென்னை ஃபுல்லாக அவருடைய பேர் தெரிஞ்சிருக்கும் பயந்தர போகிறாங்க அப்படின்றதுக்காக சும்மா வாங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டு போய் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆறு பேர் கொண்ட டீம் உள்ளே போகிறாங்க போகும்போது அவர் அவருடைய நண்பர்கள் பாலாஜி அப்புறம் வந்து இன்னொருத்தர் இன்னொரு நண்பர் கூட நின்று பேசிகிட்டு இருந்திருக்கார் பேசிட்டு இருக்கும்போது சுகியில் வந்திருக்கும்பொழுது இப்போ ஒரு விஷயம் தகவல் வருது ஜெய்பீம் அண்ணா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லியிருக்கான் ஜெய்பீம்னாலே அவர் என்ன பண்ணார்னா உரிகிடுவார் அவரை வந்து டெய்லி அந்த ஜெய்பிம்ன்ற வார்த்தை சொல்லாமல் அவர் இருக்கிறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஜெய்பிம்னோட சரி நம்ம பசங்க யாரை கூப்பிட்றானுங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி திரும்புறாரு அப்போ அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுறான் ஒரே நேரத்தில் இப்படி நடக்குது ஒருத்தன் ஜெய்பீம் பண்ணுறான் ஒருத்தன் சுக்கியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலான்றான் டைவெட் பண்ணுறான் அதாவது ஒரு நீண்ட நாள் திட்டம் நீண்ட நாள் திட்டம் இவன் என்ன பண்ணுறாங்க இவர் வந்து சண்டை போடக்கூடாது நாலு பேர் அஞ்சு பேர் வந்தாலும் பாக்ஸ் அது சண்டை போட எதிரெதிராக சந்திக்க முடியுது இதற்கு முன்னதாகவே அங்கே சிசிடிவி கேமரா பின்னாடி பக்கம் இருந்திருக்கு இந்த சைடில் ஒன்று இருக்குது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது பக்கத்திலேயே அப்போ கூட இருக்கிற பசங்க கேட்டிருக்காங்க ஆனால் இது மாதிரி சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணலாம் என்னப்பா பயப்பரியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காப்பில் தைரியமான மனிதன் அதில் வந்து பிறந்தை கூட சொன்னார் ஆயிரம் பேர் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆளுன்னு சொன்னார் செல்வ பிறந்தைக அப்படிப்பட்ட ஒரு டேலண்டட் பர்சனாலிட்டி தான் அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு கேட்டால் வந்து பேசும்போது ஏதோ டைவெர்ட் பண்ணுறாங்கன்றது அவர் புரிஞ்சிருச்சு இங்கே ஒரு மூணு பேர் வந்துட்டால் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு மூணு பேர் நிற்கிறாங்க இங்கே மிஸ் ஆனால் அங்கே அப்படின்ற அளவுக்கு ஏன்னா அப்படி ஒரு ஸ்கெட்ச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஸ்கெட்சை போட்டதே வந்து கேட்டால் விடக்கூடாது அப்படின்றது தான் ஒரு ஸ்கெட்ச்சு அவள் அதுவும் இல்லாமல் சுற்றி சுற்றி அந்த பகுதியை சுற்றியோ பத்து பதினைந்து பேருக்கு மேலே ஆட்கள் நின்று கொண்டு இருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது அங்கங்கே ஆளுங்களை போட்டு நிற்க வச்சுருக்காங்க அதேமாதிரி கிளியர் ஸ்கெட்ச் அவன் வெட்டுறாங்க வெட்டுட்டு விதின் டுவெண்ட்டி செ ட்வெண்ட்டி டு தேர்ட்டி செகண்டில் வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது காலில் ஒரு விட்டு விட்டுறாங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க காலில் ஒரு விட்டு விட்டுறாங்க தலையில் விட்டுறாங்க ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு இப்படி கொடூரமாக ச இதை வந்து ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் தான் பண்ண முடியும் பக்காவாக பண்ணுவோம் ஏன்னா கற்றுக்குட்டிலாம் போனால் விட்டு வந்துடுவான் ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டு வந்துடுவாங்க அப்படி இருந்தும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை இன்னைக்கு வந்துவிட்டோம் இதை முடி விட்டுட்டால் நமக்கு வந்து நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்றதுக்காக உயிர் தப்பவே கூடாதுங்கிற அளவுக்கு ப அதில் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் அது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரோடுலேயே வந்து ஒரு பிரியாணி கடையில் போய்ட்டு எல்லாம் சுகி யூனிஃபார்ம் மாதிரி போட்டு அவங்க நிற்கிறாங்க அங்கேருந்தே அப்படியே கலைஞ்சி வராங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த டீம் உள்ளே வந்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு இந்த மூணு பேர் சின்ன பசங்க போயிட்டு டைவெர்ட் பண்ணுறாங்க டைவெர்ட் பண்ண பிறகு ஒரு டீம் உள்ளே இறங்கி இதை பண்ணுறாங்க மூணு பேர் தான் சேர்ந்து வெட்டுறாங்கன்றாங்க அந்த மூணு பேர் இந்த மூணு பேர் அதுக்கப்புறம் வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா பத்து பேர் கணக்கு வருது வண்டியில் போகும்போது ரெண்டு டூ வீலரில் மூணு மூணு பேர் போன மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் பசங்க ஓடினாங்க ஒரு பையன் கத்தி எடுத்துகிட்டு ஓடனா அப்படின் போது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜில் கவர் ஆகுது கவர் ஆகிட்டு போய் வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதாவது ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸில் இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு அதாவது ஒரு நிமிஷம் கூட லேவலை ஒரு உயிரை டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க வெட்டிட்டு கடை கிடந்து ஓடிடுறாங்க ஓடும்பொழுது இவரை எடுத்துட்டு கிரீம்ஸோட அப்பில் கொண்டு போகிறோம் பரவலில் ப்ராடெட் அப்படின்றாங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஆக்சிஜனெலாம் வச்சு ஆனால் முடியலை பட் ஆனால் இது ஒரு காட்டுத்தீ போல இந்த சம்பவம் பரவிடுச்சு பரவன உடனே எல்லா பக்கமும் வந்து சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பெரம்பூர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வழியில் அங்கங்கன்னு சொல்லி ஒரு பெரிய உரிய பெரிய ஒரு ரோக் ரோடு ரூக்கோ மாதிரி ஆயிடுச்சு அதை உடனே வந்து காவல்துறை அதிகாரிகள் உடனே என்ன பண்ணுறாங்க இதில் தலையிட்டு இது சமரசம் பேசுகிறாங்க அதுவும் இல்லாமல் அதில் போய் கலவரங்களோ ஏதோ பண்ணால் அவருடைய பேருக்கு டேமேஜ் ஆகிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் அமைதியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு ஏற்பட்ட பிறகு அன்று இரவு ஒரு ஒரு மணி வாக்கில் வந்து குறிப்பிட்ட இந்த சம்பவத்தை நாங்கள் தான் செய்தோம்னா ஒரு டீம் ஒரு மூணு பேர் வந்து பெரியபாளையத்தில் சரண்டர் ஆனதாகவும் பெரியபாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் அதற்கு பிறகு இன்னொரு டீம் வந்துட்டு அண்ணா நகர் டிசி ஆஃபீஸ்ல சரண்டதாலானதாகவும் புகைப்படங்கள்லாம் வெளியிடறாங்க